வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம். இது நினச்சி ஒரு ஸ்டோரி நின்று வருது. அதில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த ஊரில் நார்மல் வேலை போகிற பையன். அங்கே வந்து அவனுக்கு வந்து ஒரு பணக்காரங்கன்னா ஆகணும், பணக்காரங்க ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அவனுக்கு. அதே ஊரில் ஒரு பணக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல பணக்காரங்களாம் இருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கு இவங்கள மாதிரி ஆகணுன்னு அவன் அவங்கக்கிட்ட போய் சொன்னான், எனக்கு உங்களை மாதிரி ஆகணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் கற்று தரேன். ஏன்னா சரி நாளைக்கு நீ 6 மணிக்கு ஜிம்முக்கு வா, எந்த அட்ரஸ் அப்படின்னு. ஜிம்முக்கா? நான் உங்களுக்கு சக்ஸஸ் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தான் கேட்க வந்தேன். 5 எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி உனக்கு ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சரி ஜிம்முக்கு வாங்குது. அதுக்கப்புறம் வந்தாங்க. அடுத்த நாள் 6 மணிக்கு கோட் சூட் போட்டு லேப்டாப் எல்லாம் எடுத்துகிட்டு நோட்ஸ் ரெடியாக வச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த இது வாழ்க்கைய இது பணக்காரன் அவன் வந்து ஊடல நின்றுந்தான். ஒரு ஜிம்மு பெரிய ரூம்ல ஊடல நின்று பார்த்தா அந்த பையன். அதுக்கப்புறம் சரி சரி ஒரு கொஸ்டின் கேட்க, உனக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளோ பசி இருக்கும், உனக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பசி இருக்கும் உனக்கு? பசியா? ஏன் ரொம்ப இருக்கும், எனக்கு ரொம்ப இருக்கும், ரொம்ப இருக்கும். சரின்னு ஒன்று க்ளவுஸ் கொடுத்தேன். அந்த க்ளவுஸ் எதாவது க்ளவுஸ் பண்ணலாம். க்ளவுஸா? க்ளவுஸ் எதுக்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடினா ஃபைட்டிங் பண்ணுக்கு வந்துருக்கேன், நான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக பஞ்சு கேட்க வந்திருக்கேன். இவங்க அப்புறம் க்ளவுஸ் எதுக்கு வேணும்னு சரிக்கி நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா க்ளவுஸ் போட்டுக்கா. சரி இவன் போட்டுக்கிட்டு சொல்லாமலே அந்த பணக்காரன் வந்து அவன் மூஞ்சியில் அடிச்சிட்டான். அது வலிக்கு வாபஸ் அடிச்சுட்டு அதுக்கு ஒரு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ விழுந்து அதுக்கு வந்து இப்போ எஞ்சி எண்ணி அடிக்க வேணும். அதுக்கு இவன் ரொம்ப குவாந்துட்டான். இப்படி எல்லாம் பண்ணி அடிக்க வந்தா அந்த பணக்காரங்க வந்து அங்கீங்க போய் தப்பிச்சிட்டான். மீன் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் சொன்னால் போதுப்பா போதும், நீ என்ன பஞ்சிங் பேக் பார்த்து அப்படிலேருந்து அடிச்சுட்டு நான் கீழே விழுந்துட்டுருக்கேன், நான் உன் மேலே எதுவும் படமாட்டுக்கோங்க, போதும் போதும். அது சொன்னால் நான் உன்னை நல்லவன்னு நினச்சேன், நான் நீ இப்படி நினச்சேன் தெரியாது, இனிமேல் போவேன், அவங்ககிட்ட வரவே மாட்டேன்னு ரொம்ப குறைச்சேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் வந்து டெட் சீரியஸில் பார்த்தாங்க. சொன்னால் கீ வாழ்க்கையில் இப்படி தான் நிறைய விஷயத்துல நம்ம விழுவோம், நம்ம எந்திப்பாங்க, அதை வச்சு நம்ம டஃப்பாக இருக்கும். பார்த்தியா நான் விழுந்தேன்னா நீ அடிச்சியா அடிக்கல, நான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன், நீ விழுந்த எழுந்திரிச்சேன். ஸோ வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டேன், லாஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ பசி இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு? அதே சேம் கொஸ்டின் உங்களுக்கு தான், வாழ்க்கையில் எவ்வளோ பசி இருக்குது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு?